ஓம் சாய்ராம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எழிலலம் சேனலில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது எளிமையான ஒரு கிச்சன் டிப்ஸ். இந்த குளிர்காலத்தில் வரக்கூடிய அந்த கருப்பு கொசுக்களும் ஈக்களும் நம்மளுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்கும். நம்ம எவ்வளோதான் நம்ம வீடை சுத்தமாக வச்சுருந்தாலும் இந்த கொசுக்களோட தொல்லை நம்மளை ரொம்ப இரிட்டேட் பண்ணும். நம்ம ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கிற இடத்துலையும், கிச்சன் சிங்க்லேயும், டஸ்ட்பின் வைக்கிற இடத்துலையும் இது ஒரு கூட்டமாக உட்காந்து நம்மளுக்கு ஒரு அருவறுப்பை ஃபீல் பண்ண வைக்கும். இந்த கொசுக்களை விரட்டுறதுக்கான ஒரு எளிய தீர்வு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கலாம். இந்த கிளாஸ் டம்ளர் தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வேறு ஏதாவது பழைய பிளாஸ்டிக் பாட்டில், அந்த ஏதாவது வாங்கின கண்ணாடி பாட்டில் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். இது வந்து நாட்டு சர்க்கரையாகவும் இருக்கலாம், வெள்ளை சர்க்கரையாகவும் இருக்கலாம். இது வந்து கொசுக்களுக்கான தான், நம்ம சாப்பிட போகிற பொருள் கிடையாது. அதனால நம்ம எந்த இனிப்பான பொருள்களையும் அதில் சேர்த்துக்கலாம். அது கூட இந்த பழங்கள், அதாவது இந்த பழ வாசனைக்கு தான் இந்த கொசு வந்து ரொம்ப அதிகமாக வரும். பழம் இந்த ஃப்ரூட் வைக்கிற பேஸ்கெட்டில் கிட்ட தான் அதிகமாக கொசு இருக்கும். அதனால இந்த நல்ல பழுத்த இந்த பழங்கள், அதாவது தூக்கி போடுற கண்டிஷனில் இருக்கக்கூடிய பழங்களில் தான் இந்த ஃப்ரூட்ஸ். இது வந்து என்ன ஃப்ரூட்டாகவும் இருக்கலாம், ஆப்பிளாக இருக்கலாம், பனானாவாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அது கூட வந்து நம்ம இப்போ ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இது கூட வந்து இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து நம்மளுக்கு ஆப்ஷனல் தான், தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக இது போடுறோன்னா, இந்த ஸ்மெல்லுக்கு வந்து இந்த கொசு ஈக்களையும் ரொம்ப அட்ராக்ட் பண்ணும் இந்த ஸ்மெல்லு. அதனால தான் இதை வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம அதில் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா கலந்துடலாம். இந்த ஸ்மெல்லே வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் மிக்ஸ்டு மாதிரி ஒரு ஸ்மெல்லு வருது. இப்போ நம்ம இந்த ஒரு பாலித்தீன் கவரை இது மாதிரி மேலே மூடிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிக்கலாம். இந்த கவர் மேல சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போடும்போது இதுக்குள்ள இந்த ஹோல்ஸ்ல ஒரு ஈ கொசுக்கள் எல்லாமே வந்து இந்த ஹோல்ஸ்ல உள்ள போயிடும். இந்த பழத்தோட வாசனைக்காக இந்த கொசு உள்ள போயிட்டு வெளியே வர முடியாது. உள்ள போயிட்டு அப்படியே இந்த தண்ணியில விழுந்துரும். எல்லா கொசுக்களும் இதுக்குள்ள போய் விழுந்துரும். இந்த தண்ணியை நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணா போதும். இந்த பாலித்தீன் கவர் நம்ம வந்து டைட்டாக போட்டு முடியிருக்கிறதுனால இந்த ஸ்மெல் வந்து வெளியில் வராது. அப்படியே இந்த ஸ்மெல் வெளியில் வந்தாலும் நம்மளை எதுவும் பாதிக்காது. இது மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டு நம்ம வீட்டில் எங்கெல்லாம் கொசு அதிகமாக வருதோ, அதாவது இதுமே இதை வந்து பல ஈக்கள்னு தான் சொல்லுவாங்க. நம்ம ஃப்ரூட்ஸ் வைக்கிற பேஸ்கெட்டில் தான் இந்த ஈக்கள் வந்து அதிகமாக வரும், அதோட பக்கத்தில் தான் அதிகமாக வரும். நம்ம கிச்சன் எவ்வளோ சுத்தமாக வச்சுருந்தாலும் இந்த குளிர் சீசனில் அந்த கொசு வரதான் செய்யும். இந்த மாதிரி இந்த ஃப்ரூட் பேஸ்கெட் பக்கத்தில், கிச்சனில் சிங்க் பக்கத்தில், டஸ்ட்பின் வைக்கிற இடத்துல, இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம இது மாதிரி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னா அந்த கொசுக்கள் எல்லாம் இதுக்குள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்கு வழி இல்லை. அதனால வெளியில் வராது, எல்லாமே இதுக்குள்ளே போய் விழுந்து இறந்துடும். இதை வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணால் போதும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த குளிர்காலத்துக்கான ஈக்களை கொசுக்களையும் விரட்டுறதுக்கான ஒரு தீர்வு எளிமையாக இருந்ததா? இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எழிலுடன் நலமாக வாழ வாழ்த்துக்கள்.